இந்த வருஷத்தில் இந்த 30 ரோட் சேஃப்டி வீக் இருக்குது. அங்கே நிறைய ப்ரோக்ராம் பிளான் பண்ணிட்டேன். இப்போ நேற்றே ஒரு இதே மாதிரி நிறைய ஜங்ஷனில் பம்ப்ளேட் இஷ்யூ பண்ணிட்டேன். இப்போது இன்றைக்கி இந்த மாதிரி ரேலி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஒரு ஒரு நாளில் ஒரு ஒரு தனியாக தனியாக ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு நாள் இருக்குது சிக்னேச்சர் கம்பெயின், வேறு நாளில் இருக்குது தட் ஃபோட்டோ எக்ஸிபிஷன், ஒரு நாள் திஸ் பம்ப்ளேட் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு நாள் தட் ரோட் இஜ் நல்லா யார் ஹெல்மெட் போடுறாங்க, சீட் பெல்ட் போடுறாங்க, அவக்கு கொஞ்சம் கிஃப்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃபுல் வீக்கில் பிளான் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் இன்ஃபோர்ஸ்மெண்ட் வேறே இருக்குது, ப்ளஸ் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்கு பார்ட் இருக்குது. அண்டு இதில் ட்ராஃபிக் போலீஸ் மட்டுமே இல்லை, லா அண்ட் ஆர்டர் போலீஸ், ஏஆர், எல்லா போலீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராமில். 1 வீக் ப்ரோக்ராம் இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கு நல்லா ரிசல்ட் வரும். அண்ட் கண்டிப்பாக ரோட் ஆக்சிடென்ட் குறைஞ்சிடும். காவலன் ஆப் ஒரு இ புலிஸ் ஒரு காவலன் ஆப் இருக்குது, ஃபுல் தமிழ்நாடு எஸ்ஓஎஸ்ஓ ஆப் இருக்குது. சப்போஸ் என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு டிஸ்ட்ரெஸ்டில் கால் பண்ணணும். ரெண்டாவது ஆப் நம்ம மீன்ஸ் கோயம்புத்தூர் ஸ்ட்ரீட் ட்ராஃபிக் போலீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், தட் புலீஸ் இ ஆப். அதை யூஸ் பண்ணிவிட்டு பொதுமக்கள் ஏதோ வயலேஷன் இருக்குது, பொதுமக்கள் ரிப்போர்ட் பண்ண முடியாது. யா அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் என்னுடைய ஏசி அண்ட் கமிஷனரோ போகிறாங்க. நிறைய காலேஜில் போய் நான் பாப்புலரைஸ் பண்ணிட்டேன். இந்த வரைக்கும் 7th லான்ச் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 20 டேஸில் 7000 மேலே டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் டெய்லி அரௌண்ட் 100 கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதில், மோஸ்ட்லி பை பொதுமக்கள் அந்த மாதிரி.